சரி, இரு இரு, அம்மா கிட்ட கேட்குறேன், ஒரே நிமிஷம். ஆ அம்மா, அம்மா ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கணும், நான் ரோஹித் வீட்டில் தான் இன்றைக்கி ஸ்டே பண்ணுவேன், சரியா? என்னது நைட் ஸ்டேவா? டேய், சாயந்தரம் ஆனாலும் ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வர வழி பாரு அம்மா, முக்கியமான ப்ராஜெக்ட்டுமா? ஆமாம், உனக்கு எப்போ பார்த்தாலும் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்டுன்னு. இதுதான் கடைசி வாட்டி, போ. ஆ சரி, ஓகே, சொல்லிட்டாங்க, வரேன் வரேன். அம்மா கிளம்புறம்மா. என்னடா ப்ராஜெக்ட்டுக்கு ஈஜெட்டுன்னு கையை வீசிட்டு போற, எதுவும் எடுத்துகிட்டு போகலையா? ப்ராஜெக்டோட திங்ஸ் எல்லாம் அவங்ககிட்டயே இருக்குமா, அதனால தான் நான் எதுவும் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. பார்க்குற, நீ என்ன ப்ராஜெக்ட் பண்ணுன்னு பார்க்குறேங்க. ஆ சரி, போடு போடு போடு, அடுத்த காடு போடு, இந்தா வச்சுக்கோ. இவன் ரெடி ஆகிட்டு இருக்கா? ஒய்யோ, இன்னைக்கு வேறு ஷாப்பிங் போகணுன்னு வேறு சொன்னா. இது எங்க கிளம்பிட்டீங்க? ஆமா சார், வந்துட்டேன் பேக் எடுத்துட்டு சார். வந்துட்டேன், ஞாயிற்றுக்கிழமை ரம்மா, ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் சொன்னேன் என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போகணும்னு. ஆமா, நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன், திடீர்னு மேட்ச் மீட்டிங் வச்சுட்டாங்க, என்ன பண்ண சொல்றேன்? ஏன்டா இப்படி பண்ணுவீங்களோ, போயிட்டு வந்துடுறேன், நீ ஏதாச்சும் ஆட்டோ பிடிச்சு போய்க்கோ, சரியா? சார் அங்க பாருங்க, அவுட் அவுட், நான் சொல்லல, நான் சொல்லல. டேய் என்னம்மா, என்னடா டிவி பார்த்துருக்க? ஹோம்ஒர்க்கெல்லாம் எதுவும் கொடுக்கலையாடா? ஹோம்ஒர்க்கெல்லாம் எதுவும் கொடுக்கலம்மா. அது எப்படி ஹோம்ஒர்க் கொடுக்காம இருப்பாங்க? நிஜமா கொடுக்கல. எடு டைரி, எடு டைரி, ஸ்கூல்லே மறந்து வச்சிட்டம்மா. ஆனால் எதுவுமே கொடுக்கல. எனக்கு தெரியாது, அப்புறம் ஸ்கூலில் கம்ப்ளைண்ட்னு வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது, என்னமோ பண்ணி. குக்கி, ரிமோட் கண்ட்ரோல் இந்த பேக்குக்குள்ளே தான் நான் வச்சேன். டைரி, ரிமோட் கண்ட்ரோல் இங்க பாருங்க. என்னச்சுரம்மா, இன்னைக்கு என்னால சுத்தமா சமைக்க முடியாது. சரி, மாத்திரை ஏதோ போட்டியா? நான் இப்பதான் ஒரு மாத்திரை சாப்பிட்டேன். சரி சரி, நீ போய் ரெஸ்ட் எடு, நீ போய் ரெஸ்ட் எடு, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஏதாவது சமைங்க, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். டே ராகு, அப்போ இங்க வா, இங்க வாங்க வாங்க. நம்ம அம்மாக்கு உடம்பு முடியலையாம்மா, நம்ம சமைக்கலாம் வா, எனக்கு ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணுங்க, வாங்க. ஆ சரிப்பா. ஆமாம், எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு ஆக்கி கொட்டிட்டு இருக்க முடியுமா? ஆ, எனக்கும் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சு, அதான் உடம்பு முடியலன்னு விட்டு போட்டேன். டே வெங்காயம் ஆச்சா, சீக்கிரம் எடுத்துட்டு வா. இப்போ எல்லாரும் சமைச்சிட்டு இருக்காங்க. பண்ணட்டும் பண்ணட்டும். ஆமாம், இவங்க பொய்யே சொல்றது இல்லை என்கிட்ட, இவங்க என்னென்ன வேலை பண்றாங்கன்னு எனக்கு தெரியாதா? உனக்கும் உடம்பு முடியலன்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கிறேன்.